ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த லேப்டாப் இருக்குல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா பழைய மாடல் தான், எஸ் செகண்ட் ஜென்ரேஷன். அதாவது ஐ செவனில் செகண்ட் ஜென்ரேஷனில் ஒரு லேப்டாப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜ் வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நிற்கும். நீங்கள் சார்ஜ் ஃபுல்லாக போட்டிங்கன்னா ஒரு மணி நேரம் நிற்கும். ஐ செவனு செகண்ட் ஜென்ரேஷன் தான், அதாவது பழைய மாடல். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து 60,000 ₹70,000 லேப்டாப்பு. ஐ செவன்னாலே அந்த ரேட்டு தான் வந்துட்டு இருந்தது. நாங்களாம் விற்றுட்டு இருந்த ரேட்டு அதுதான். ஸோ அந்த ரேட்டு விற்கும்போதுலாம் பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறது ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதை சொல்கிறேன், 7 இயர்ஸ் முன்னாடி உள்ளதை சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம வெறும் 7,000 ரூபாய்க்கு தான் தரோம், 7,000 தான் தரோம். ஐ செவன் செகண்ட் ஜென்ரேஷன் லேப்டாப்பு. ஹார்ட் டிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், 500 GB ஹார்ட் டிஸ்க் இருக்குது. ஸோ இதெல்லாம் டோட்டலாக போட்டோன்னு வச்சுக்கலாம், 500 GB ஹார்ட் டிஸ்க்கு. ராம்னு வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கங்களேன், ராம் வந்து பார்த்திங்கன்னா 3 GB ராமு, 3 GB ரேமு. ஐ செவனு செகண்ட் ஜென்ரேஷனு பாருங்கள், 3 GB ரேமு செகண்ட் ஜென்ரேஷனு ஐ செவன் லேப்டாப். ஐ செவன்ற மட்டும்தான் இதில் பெருசாக இருக்குது. அதே மாதிரி ஒரு ஒன் ஹவருக்கு சார்ஜர் நிற்கிது. ஸோ ஃபுல் சார்ஜ் போட்டு நம்ம எடுத்துட்டோன்னா 1 ஹவர் சார்ஜ் நிற்கிதுன்னு கஸ்டமர் சொன்னது தான் இதை போட்டிருக்கேன். ஒன்று சார்ஜ் ஏற வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 1.5 மணி நேரம் ஆகும் இது சார்ஜ் ஃபுல்லாக ஆகிறதுக்கு. ஸோ இது ஒரு இப்போ கூட சார்ஜில் தான் இருக்குது. எவ்வளோ ஏறி இருக்குன்னு பார்ப்போம். 16% டீ கொடுங்க பாய், 16% இதில் வந்து இப்போ வந்து சார்ஜ் ஏறி இருக்குது. இதை ப்ளக்கை பிடுங்கி விடுவோம், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஆ, இந்த பாருங்கள், ப்ளக்கை பிடுங்கிட்டோம், சார்ஜ் நிற்கிது, 17% காட்டுது. ஸோ ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை வேலை செய்யணும்னு ஒரு செக் பண்ணிக்குவோம். ஸோ ஒய்ஃபை வந்து வேலை செய்தான்னு மட்டும் பார்த்துக்குவோம். ஓகே, நான் எடுத்துக்கிறேன். ஏண்டா இது வந்து மோடம். இது அதாவது ஒய்ஃபைலாம் ஒர்க் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன், ஒய்ஃபைக்காக போடுற இது. ஸோ இது இல்லாமல் ஒருக்கா செக் பண்ணுவோம். ஃப்ளைட் மோடில் இருக்கு. ஸோ இது ஃப்ளைட் மோடில் இருக்கு எப்படின்னு தெரியல. டிவிடி டிரைவ் இருக்கு, டிவிடி டிரைவ் கேசட் போட்டுக்கலாம். டிவிடி டிரைவ் இருக்கு. எனக்கு இது டிரைவ், டிவிடி டிரைவை ஓப்பன் பண்ணி காட்டுறான். அதே மாதிரி ஒய்ஃபை வந்துச்சா இதில், இதுலேயே ஓப்பன் பண்ணியா? நான் அமைக்கி விட்டேன். சரி, ஓகே, டிவிடி டிரைவ் வெளியே வருது. டிவிடி டிரைவ் நல்லா தான் இருக்குது, ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. ஒய்ஃபை ஆன் பண்ணு. ஃப்ளைட் மோடை ஓப்பன் பண்ணு. இது எதுக்கு இது போட்டிருக்கான் மோடம்? ஒய்ஃபை ஒர்க் ஆகலையாப்பா? ஒய்ஃபை ஒர்க் ஆகுமா ஆகாதா முதல் கேள்வி. ஏன்னா ஒய்ஃபை தான் வந்து லேப்டாப்கே யூஸ், இல்லட்டா அது வந்து இது அது இந்த இது போட்டிருந்தாலே ஒய்ஃபை வந்து டைரெக்டாக வருமா என்னன்னு தெரியல. எதுக்கு அந்த ஆளுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு போகிறேன் அவர்கிட்ட. லோட் ஆகுதா? ஃப்ளைட் மோட் ஆஃப் பண்ணு.
ஸோ இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கொடுக்குற விலை வந்து ரொம்ப கம்மி தான், அதாவது 7000 ரூபா. சரியா 7000 தானப்பா, 7000 ரூபா. சார்ஜர்லாம் கொடுத்துருக்காப்ல, சார்ஜர் வந்து ஒரிஜினல் சார்ஜர் தான் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். சார்ஜர் காட்டு, கீழே கிடக்காதா? ஸோ ஒரிஜினல் சார்ஜர் தான், ஹெச்பியில் ஒரிஜினல் சார்ஜரு, i7 செகண்ட் ஜென்ரேஷனு, 500 GB ஹார்ட் டிஸ்க்கு, 3 GB ரேமு, டிவிடி டிரைவு, வைஃபை ஒர்க் ஆகுதா செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வைஃபை ஒர்க் ஆகலையா? அப்போ அவர்கிட்ட கேளு வைஃபை என்னாச்சு, ஒர்க் ஆகுமான்னு கேளு, கேளு டைரெக்டாக கேளு, கேட்டு வேலையை முடிச்சு விட்றேன். ஒரே தான் லேப்டாப்பு, பார்வைக்கு சூப்பராக இருக்குது, பெரிய லேப்டாப்பாக இருக்கு, பார்வைக்கு பெரிய லேப்டாப்பாக இருக்கு. ஆமாம் பாருங்க, சீக்கிரம் கேள்ப்பா, டைம் ஆகுது. வைஃபை வேலை செய்யாதா கேளு? ஏய் உனக்கு செக் பண்ண தெரியல, செக் பண்ணிட்டா ஒய்ஃபை, ஒய்ஃபை இருக்கா இல்லையா பாரு. ஃப்ளைட் மோட், இல்லைடா ஒய்ஃபை ஃப்ளைட் மோடில் போட்டு வச்சுருக்கான், ஃப்ளைட் மோடை எடு பார்ப்போம். இந்த நெட்டுக்குள்ளே பூமிக்குள்ளே போப்பா, ஃப்ளைட் மோட் இருக்கு பாரு, அதுக்குள்ளே போகல. சரி ஓகே பஸ், அது அது சரி, அது நாங்கள் செக் பண்ணிக்கிறோம். அவர்கிட்ட ஒய்ஃபை வேலை செய்யுதா என்னன்னு தெரியல. அவர் எங்களுக்கு கொடுத்த ரேட் வந்து 7000 ரூபா, 7000 ருபீஸு. ஸோ வாங்கலாமா வேணாமான்றது நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க.